வணக்கம் அறிமுகத்துக்கு பிறகு உங்களை காட்டியிருக்கோம். எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க வந்து மாநாட்டில் கலந்தது மட்டும் இல்ல, நாட்டு பிரதிநிதித்து கலந்தது மட்டும் இல்ல, நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் விருதையும் வந்துட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து எனக்கு வந்து இந்த விருது கிடைச்சனால வந்து மற்றவங்களுக்கு தமிழ் மக்கள் மலேசியால முக்கியமா சொல்லணும், தெரியப்படுத்தணும்னு ஒரு உற்சாகத்தோட நான் இருக்கிறேன். அனைவருக்கும் வந்து இந்த பெருமையை போய் சேரும் இல்லையா? ஆக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவளை பார்த்துட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி என் பேர் தரிசன் கிருஷ்ணன். நான் வந்து பிறந்தது எல்லாமே இப்போ பேரா. எங்க அப்பா பேரு வந்து ASP கிருஷ்ணன் வாசு. அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் ஆபீசர். அம்மா பேரு வனவள்ளி. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ரெண்டு அண்ணா எனக்கு. ஒருத்தர் வந்து சுரேந்தர். அவரு வந்து பேங்க் ஆல்ராஜி பேங்க்ல மேனேஜர் இருக்காரு. ரெண்டாவது வந்து கேப்டன் ஜீவன் தெரு. அவரு வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பைலட்டா இருக்காரு. கல்யாணம் பண்ணி கணவர் பேரு வந்து லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பநாதன் சுப்பிரமணியம். அவர் வந்து மலேசிய நேவி ஆபீசரா இருக்காரு. எனக்கு ஒரு மகன் இருக்கு, பேரு விஹானா. இந்த ஆசியான் இந்திய இளையோர் மாநாடு இரண்டாம் முறையாக வந்து நடைபெற்று இருக்கு இல்லையா? இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த வருடம் என்னவாக இருந்தது? மொழி வருஷம் வந்து நடந்தது வந்து போபால் சிட்டி மத்திய பிரதேஷ்ல. அது வந்து அவங்க ஆரம்பிச்ச உள்நோக்கம் வந்து ஆசியான் நாடுகள், 10 நாடு இருக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியால, அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு உறவு. ஆமா, சோ அதுக்காக வந்து அவங்க வந்து இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. 2 வருஷம் ஒரு வாட்டி நடக்கிற ஒரு மாநாடு. இந்த வருஷம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அசாம் சிட்டியில் நடந்தது. அவங்களோட மெயின் தீம் என்னக்கா கனெக்டிவிட்டி. பாத்தீங்கன்னா நிறைய இந்தியா, நம்ம இந்தியா நாடு வந்து நிறைய ஆசியான் கண்ட்ரில ரொம்ப வருஷமா நிறைய ஒரு உறவு அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, சோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வச்சு அவங்க வந்து கல்ச்சர், ஹிஸ்டரி, எஜுகேஷன், இக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் வந்து இன்னும் பெரிய பிறகு ஒன்னும் உருவாக்குறதுக்காக தான் இந்த ஒரு நோக்கம். நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஆரம்ப காலத்தில இருந்து நிறைய தொடர்புகள் இருக்காங்க. அதை பத்தியான ஆய்வுகளையும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது அடிப்படையில் தான் இந்த விருதும் கிடைத்தது. அந்த விருதை பத்தி சொல்லுங்க, இது வந்து எதற்காக உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது. நான் சொன்ன மாதிரி இப்ப ஆசியான் கண்ட்ரிஸ் வந்து ஒரு நாட்ல வந்து 10 பேர் போல வந்திருந்தாங்க. சோ அந்த 10 பேர்ல வந்து ஒரு நாட்டுல வந்து யாரு வந்து அதிகமா வந்து இந்தியா நாட்டை பத்தி பேசுறது இல்ல ஆய்வு செஞ்சிருக்காங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் கூட இருக்கலாம். சாதாரண ஒரு விஷயம், இப்ப சிங்கப்பூர்ல வந்து சீன பிள்ளை வந்து பரதநாட்டியம் ஆரம்பிக்காங்க, அவங்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. சோ அந்த அடிப்படையில மலேசியால இருந்து வந்து நான் ஒரு 6 வருஷமா வந்து மலேசியா இந்தியா மேரிடைம் ரிலேஷன் பத்தி நான் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி வந்து நம்ம ரெண்டு நாடு உறவு வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், என்ன திட்டங்கள் அவங்க செய்யலாம் அப்படின்னு நான் வந்து ஆய்வு பண்ணிருக்கேன். அந்த பேசிஸ்ல வந்து எனக்கு வந்து இந்த அங்கீகாரம் கிடைச்சது. கடல் சார்ந்த தொடர்பை பத்தி நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்க இல்லையா? மற்ற நாடுகள்ல இருந்தும் வந்துட்டு நிறைய பங்கேற்பாளர்கள் வந்துட்டு இந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க இல்லையா? அவங்ககிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன? இதுல வந்து ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி எப்படின்னா நான் பார்த்தது வந்து எல்லாமே வந்து எல்லாமே யூத், எல்லாம் வந்து ஒரு 23 வயசுல இருந்து மேக்சிமம் ஒரு 35 இயர்ஸ்குள்ளதான் அவங்க வந்திருக்காங்க. சோ அந்த ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அந்த யங் ஃபீலிங் இருக்கு. சோ அவங்க வந்து வேற வேற அடிப்படையில வந்திருக்காங்க. அகடமிக் மட்டும் நீங்க பாக்கல, இப்ப நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அகடமிக் சொல்லலாம். மீடியாவில வந்திருக்காங்க, ஜெர்னலிஸ்ட் வந்திருக்காங்க, சாங் ரைட்டர், டான்சர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட் வந்தனால இப்படியே செய்யலாமா, இப்படியே இருக்கலாமா வாழ்க்கையில? நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு பாட்டாவே போயிட்டு இருக்கோம். வேற வேற விஷயம் செஞ்சு இன்னும் நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாய்ப்பு அப்படின்னு நீங்க நேரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பாத்துருக்கிறவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வாய்ப்பு அப்படிங்கிறாங்க, இந்த வாய்ப்பை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கு முன்னுக்கு வந்த மாணவர்களும் சரி, அந்த ஒரு போட்டி அப்படி கேள்விப்பட்டது கூட இருந்திருக்காது. திடீர்னு அவங்க வந்து ஒரு போட்டியில வந்து பங்கு பெற்று ஒரு சாதனையாளர்களாக வந்து உட்காந்தாங்க. இப்ப நீங்க இப்படி ஒரு மாநாடு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரியாதப்போ இவங்க மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி பண்றீங்க அப்படின்றது, எப்படி செய்றீங்க அப்படின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலேசிய தமிழ் மக்கள் முக்கியமா எப்பவுமே வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. ஆனா வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா, அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் போக்கஸ் பண்ணாம மற்ற ஜென்ரல் நாலேஜ் இருக்கு, அந்த நியூஸ் பேப்பர் கத்துக்கலாம், இல்ல கூகுள் பண்ணா நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி வருஷத்துல ஒரு எக்கச்சக்கமான மாநில விஷயம் நடந்துட்டு இருக்கு. நிறைய நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து எப்பவுமே நம்ம வந்து தெரிஞ்சு
மட்டும் இல்ல வெக்கப்படக்கூடாது, தெரியும்னா ஒரு விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா நான் வந்து இந்த திருமணம் இருக்கிற எனக்கு தெரியாத விஷயத்த வந்து என்னோட பழைய பழைய யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்டு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு செய்யணும். இந்த மாதிரி கண்டிப்பா அவங்களால செய்ய முடியும். உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி? எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் 6 வருஷமா அந்த இந்தியா மலேசியா ரிலேஷன் ஆய்வு செய்யறதுனால எனக்கு வந்து இந்தியன் ஹை கமிஷன் மலேசியால இருக்கிற கால் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே கொடுத்தாங்க கால் பண்ணி. அது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம கிட்டதான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் இதை பகிர்ந்து கிட்டீங்களா, இதை லைக் பண்ணீங்களா, இதை ஷேர் பண்ணீங்க அப்படிதான் கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்காக நச்சரிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது அவங்களுக்கு அவங்களுக்காகவே அவங்க ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சில நச்சரிப்புகளின் வெளி நல்ல விஷயங்கள் கூட உடையதாகலாம். காற்றுள்ள போதே பூச்சிக்கொள்ளவும் வேண்டும் இல்லையா? சரி, அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம தர்ஷன் கிருஷ்ணன் கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை பற்றி பேச போறோம். ஆனால் அதற்கு முன்பதான நமது நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை. பிப்ரவரி 3 முதல் 7 வரை இந்தியா அசாம் மாநிலத்தில் உள்ள குவஹாத்தி நகரில் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஆசியான் இந்தியா இளைஞருக்கான உச்ச மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது. அதுல பங்கு பெற்று விருதையும் வென்ற தர்ஷினி கிருஷ்ணன் அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பித்தது, இந்த போட்டியில பங்கு பெற்று அவங்களுடைய தொழில்முறையான வாழ்க்கை முறை அவங்க எப்படி வளர்ச்சி வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவங்க தொடர்ந்து கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பேசலாம். சரி தர்ஷினி, மொதல் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு சில மக்கள் வந்துட்டு இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம இருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மாநாடுகள்லாம் நடக்கிறது தெரியும், நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்வாங்க, நிறைய விஷயங்கள் சேகரிக்கிற விஷயங்களை எங்க அனுப்புறது, அப்புறம் வந்து விண்ணப்பங்களை வந்துட்டு எங்க தெரிவிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து செய்யாம அவங்களுடைய ஆராய்ச்சிகள் பாதிரி நின்று இந்த மாதிரி மாநாட்டுல வந்துட்டு கலந்து கொள்ற அந்த வாய்ப்பை இழந்துருவாங்க. உங்களுடைய அந்த இந்த மாநாட்டுல நீங்க கலந்துகிட்ட அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்தியா ஹை கமிஷன் இந்த கேள்வி இருக்கு அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. சோ முதல் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி ஒரு சம்மிட் இருக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களா சொன்னாங்க. சோ நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிறகு வந்து நான் வந்து எப்படி இது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும், தெரியும் நம்ம மத்தவங்க சொல்லனால அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கிற இந்த சமீட் வந்து 2 வருடங்கள் நடக்கிற ஒரு சமீட் வந்து அவங்க வந்து தெரிஞ்ச ஆளுங்களுக்கு வந்து நெட்ஒர்க் மூலமா அவங்க வந்து தெரியப்படுத்துவாங்க. சோ இப்ப எனக்கு வந்து எப்படி கிடைச்சிச்சுன்னா நான் வந்து இந்த இந்தியா ஹை கமிஷன் வந்து எப்பவுமே நான் வந்து ரிசர்ச்காக வந்து நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவேன். சோ அவங்க வந்து என்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. அங்கிருந்துதான் அவங்க பேரை எடுத்து என்னோட பழைய லெக்சரர் ஒருத்தர் இருக்காரு அவரு மூலமா கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சோ நான் கேட்டேன், இப்ப வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க கால் பண்றாங்க, இப்ப துறை வேலை என்ன செய்வாங்கன்னு கேட்டதுக்கு இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியா பத்தி நம்ம பேசினால இப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து கூகுள் நிறைய இருக்கு. சோ அவங்க சர்ச் பண்ணி இப்ப வந்து இது 2 வருஷத்துக்கு பிறகு 2021 திருப்பி அந்த சமயம் நடக்க போகுது. சோ இது வந்து இந்தியா ஃபவுண்டேஷனோட ஒரு முயற்சி. சோ அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி உங்க சிவி உங்க கவர் லெட்டர்லாம் நீங்க வந்து இந்தியா ஹை கமிஷனுக்கு அனுப்புனீங்கன்னா கட்டாயம் ஒரு 10 பேரும் 2 பேரும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வந்து வாய்ப்பே தேடி வருது அப்படின்னா உங்களுடைய தரத்தை நீங்க அப்படி மேம்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு கல்வி தரம் அப்படிங்கிறப்ப கல்வி கேள்விகள்ல நீங்க பல பரிணாமங்களை கடந்து இப்ப வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல முதுநிலை விரிவுரையாளராக இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில உங்களுடைய கல்வி பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் வந்து படிச்சது எல்லாமே கான்வென்ட் ஸ்கூல். அப்புறம் அப்பா வந்து டிரான்ஸ்பர் பண்ணி சுமே பண்ணி போறதுனால என்னோட எஸ்டிபியா வந்து எஸ்எம்கே இப்ராஹிம் நான் செஞ்சேன். பிறகு 2005 வந்து நான் வந்து யூகேஎம்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கோர்ஸ் இருக்கு அது நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் 2008 வந்து மாஸ்டர்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் நான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு, நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி மலேசியான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எனக்கு வந்து டியூட்டர் ஜாப் கிடைச்சிச்சு. சோ அங்க வேலை செஞ்சு 1 வருஷம் கழிச்சு கடல் புண்ணியத்துல எனக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமா எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு 3 வருஷம் வெளிநாடுக்கு படிக்கிறதுக்கு. சோ நான் வந்து அப்ளை பண்ண யூனிவர்சிட்டி வந்து கிங்ஸ் காலேஜ் லண்டன். அந்த யூனிவர்சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து டாப் 50 யூனிவர்சிட்டிஸ் அது. கொஞ்சம் கடினமான ஒரு ஒரு ப்ராசஸ் தான் சொல்லுவாரு. ஆனா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதுதான் என்னோட பேக்ரவுண்ட். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சீனியர் லெக்சரா வந்து நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் லெக்சரா இருக்கிறேன்.
கண்டிப்பா நீங்க யூபிஎன்எம் அதாவது யூனிவர்சிட்டி பார்த்தாங்கன்னா நேஷனல் மலேசியால வேலை செய்றீங்களா, இதுக்கு வந்து நீங்க பயப்படக்கூடிய தற்காப்பு பல்கலை கழகம் நிறைய மாணவர்களுக்கும் நீங்க நிறைய ஒரு முன்மாதிரியாக இருந்து வருவீங்க இல்லையா. ஆக அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விருது கிடைச்சிச்சு, இந்த விருது கிடைச்சதுக்கு அப்புறம் என்னப்பா இந்த விருதுக்கு அப்புறம் இது விருது கிடைச்சா என்ன கிடைக்காது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். விருது கிடைச்சா என்ன மாதிரியான நன்மைகள் உங்க வாழ்க்கையிலும் சரி பொதுவாகவே இந்த விருதுனா ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய அடிப்படையில வந்திருக்காங்க அவங்க 93 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் ஆசியன் கண்ட்ரி. வேற வேற பேக்ரவுண்ட் வரனால நீங்க வந்து அங்க போனது அந்த 5 நாள் வந்து அவ்வளவு நெட்வொர்க்கிங் நடந்தது. நம்ம அவ்வளவு விஷயம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நீங்க என்ன படிக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க. அவங்க வந்து ஒரு பிசினஸ் மேன், யங் பிசினஸ் மேன், 23 பையன் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து அங்க போய் மீட் பண்ணி பேசினாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது மூலமா அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்ல அந்த ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்கல்ல படிக்கிறதுக்கு வந்து இந்தியா நாட்டுல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போனதுக்கு நான் வந்து ஒரு வைஸ் சான்சலர் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து நேம் கார்டு கொடுத்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 6 மந்த் அட்டாச்மெண்ட் நான் அவங்க யூனிஸ்ல வாங்கி கொடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து உங்க ஆய்வு நீங்க செய்யணும். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல காசு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாநாடுகள் எல்லாம் பேசும் மாநாடுகள்ல பங்கெடுக்கிறத பற்றி எல்லாம் பேசும் பொழுது பள்ளி பல்கலைக்கழகம் படிக்கும் பொழுது அந்த மாதிரி காலகட்டத்துல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பங்கெடுக்கணும்ன்ற அந்த ஆர்வமும் உத்வேகமும் எப்பொழுதும் இருக்கும். ஆனா படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலையில சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை குடும்பம்னு சொல்லி நம்மளுடைய கவனத்தை வந்துட்டு மாற்றிடுவோம். ஆனா நீங்க வந்து இன்னும் இந்த மாதிரி மாநாட்டுல எல்லாம் பங்கெடுக்கணும்ன்ற அந்த உத்வேகத்தோட இருக்கீங்க. அது அதற்கு காரணம் என்ன? கண்டிப்பா ஒரு ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து அவர் வந்து பொம்பளைப்பிள்ளா வந்து ஒரு இதா பாக்காம வந்து செய்யணும் செய்யணும் அப்படின்னு புஷ் பண்ணுங்க. இப்ப வந்து நான் கல்யாணம் பண்ணி என் கணவர் கூட என்னை வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்காரு. எங்க ரெண்டு அண்ணா வந்து சொல்லே தேவையில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தாலும் எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சோ இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு பயமே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்ல நல்ல ஆசையும் இருந்தாங்க. நான் யூனிவர்சிட்டி படிக்கிற இன்னும் வரைக்கும் நான் வந்து ஒன்னும் தொடர்பு வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சாக்கா கால் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க, நீ ட்ரை பண்ணி உன்னால முடியும் அப்படின்ட்டு. சோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து சுத்தி இருக்கிற நல்லவங்க இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா வந்து போயிட்டே இருக்கணும். கவலைப்பட தேவையில்லை. அதே வகையில வந்து உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் உங்க பேர்லாம் சொல்லிட்டீங்க நீங்க கணவர் பேர் சொன்னீங்களா, குழந்தை பேர் சொன்னீங்களா, சரி அவங்க பேர்லாம் சொல்லிடுவோம் இல்லைன்னா வந்து அப்புறம் கோச்சுப்பாங்க பாத்துட்டு சரி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாநாடுகளையும் அனைத்துலக மேடைகளும் ஏறவும் நினைக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு என்ன சொல்லணும்னாக்கா வந்து நான் மழை சொன்ன மாதிரி தான் பயப்படே வேணாம், கவலைப்பட வேணாம், எதுவுமே நடக்க போறது இல்ல. நம்ம போய் அங்க போய் முயற்சி பண்ணுன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து இவ்வளவு சுலபமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் வந்து நினைப்பாங்க போய் நான் பயமா இருக்கு அப்படின்னு பயப்படே தேவையில்ல. போயிட்டு என்ன அவங்களுக்கு கிடைக்க முடியும் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும், நான் வந்து இதுதான் செய்ய போறேன்னு யோசிக்காது. ஓப்பன் மைண்டோட இருந்துட்டு போயிட்டு என்ன நான் இருக்கோ இப்ப இருக்கு காலகட்டம் உலக சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து எதுவுமே பயப்பட இல்லை, எது கிடைக்குதோ நம்ம முயற்சி பண்ணி அது நம்மளுக்கு எப்படி நம்ம சாதமா நம்ம எடுத்துக்க முடியுமோ அதான் நம்ம பாக்கணும். கண்டிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல்ல வந்து நீங்க உங்களுடைய வெற்றி பயணத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளாம தன்னணி போட்டும் வகையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டிகள்லயும் மாநாட்டுகள்லயும் வந்துட்டு நீங்க கலந்துக்கிட்டு நிறைய வெற்றி சிகரங்களை அடைய எங்க விருதுகள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்க்கை. ஆக தரிசினி கிருஷ்ணன் கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டோம். அவர் ஒரு முன்னோடியாக்க நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. நம்ம அவங்ககிட்ட கத்துக்கொள்ள வேண்டியது பாத்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கணும் எப்போதுமே. எந்த விஷயமா இருந்தாலும் தைரியத்தோட வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த வாழ்க்கை அந்த விஷயத்துல நம்ம வந்து வெற்றி பெறலாம். அங்க பாத்தீங்கன்னா தரிசினி கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா 2வது ஆசியன் இந்திய இளைஞர்களுக்கான உச்சநிலை மாநாட்டுல வந்துட்டு பங்கெடுத்தது மட்டும் இன்றி ஒரு விருதையும் பெற்று நம்முடைய நாடு திரும்பியிருக்காங்க. இந்த மாதிரியான பல சாதனையாளர்களை நம்ம தொடர்ந்து விருதுகள் நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்வோம். சரி, தொடர்ந்து வந்து அழைக்காளர் அங்கத்தில் இன்னைக்கு நம்ம